வீழ்ந்து கிடப்பதல்ல தோல்வி, வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்று நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களின் நமக்கு கற்பித்த கருத்திற்கேற்ப நாம் எழுந்து நிற்கிற இந்த இனமான கூட்டத்தில் இதயம் முழுதும் வலியும் வேதனையும் நிறைந்திருந்த போதும் இருளில் சிறிய ஒளிக்கீற்று போல என் ஆர்வீர் இளவல் நம்முடைய தம்பி பேரறிவாளன் அவருடைய விடுதலை செய்தி மகிழ்ச்சியையும் விட பெரும் நம்பிக்கையை தருகிறது. 31 ஆண்டுகள் பெரும் சட்ட போராட்டம், தொடர் அரசியல் போராட்டம், மார்க்சியம் கார்க்கியினுடைய தாய் புதினத்தில் வருகிற பாவெலினுடைய தாயாரைப் போல நம்முடைய தாயார் என்னுடைய அம்மா அற்புதம் அவர்கள் கால்கள் தேயே தேயே நடந்து அவர் சந்திக்காது கரங்கள் பிடித்து கெஞ்சாத தலைவர்கள் எவரும் இல்லை. அவர் சிந்திய கண்ணீருக்கு, அவர் தொடர்ந்து நடத்திய இந்த அறப்போராட்டத்திற்கான வெற்றியாகத்தான் தம்பியின் விடுதலையை நான் பார்க்கிறேன். அதற்கு பிறகு 3 அண்ணன்மார்கள் உயிர் காக்க தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்த நம்முடைய அன்பு தங்கை வீரமங்கை செங்கொடியின் வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். எண்ணற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், அரும்பெரும் அறிஞர்கள் இந்த விடுதலைக்காக உழைத்தார்கள், பங்களித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் வணக்கத்தையும் செலுத்துவோம். ஆனால் இந்த விடுதலை சாத்தியப்பட்டது தம்பி பேரறிவாளனுடைய பெரும் உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவனே அவனுக்கான விடுதலையை பெற்றுக்கொண்டான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சட்டம் படித்தான், சட்ட வல்லுநர்களை சந்தித்து சந்தித்து நுணுக்கங்களை கேட்டறிந்தான், ஒரு வழக்கறிஞர் குழுவை உருவாக்கினான். என் தம்பி பிரபு அவர்களுடைய தலைமையிலே, தம்பி பாரி அவர்களுடைய துணையிலே ஒரு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை நடத்தி அவனே அவனுடைய விடுதலை சாத்தியப்படுத்தின. இதுதான் சத்தியம். இதில் நீங்கள் யார் வேணாலும் பெருமை கொண்டாடி எங்களால் தான் நடந்தது என்று சொன்னால் மகிழ்ச்சிதான். 6 மாத காலம் நான் வேலூர் சிறையில் அடைபடுவதற்கு முன்பு அவர்கள் வேலூரில் தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? இதுதான் கேள்வி. நான் வேலூர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு மொத்தமாக என் தம்பியை பார்த்திருந்தது 3000 பேர் தான். நான் வேலூர் சிறையில் இருக்கிற 6 மாத காலத்தில் சந்தித்தவர்கள் எண்ணிக்கை 50,000 பேர். அதற்கு பிறகுதான் ஓ இவ்வளவு காலம் இந்த சிறையில் இவர்கள் இருக்கிறார்களா என்கிற செய்தி வெளியில் வருது. அதுக்கப்புறம் அது போராட்ட வடிவம் பெறுகிறது. தொடர்ச்சியாக போராடினோம். நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய தம்பி தூக்கு தண்டனைக்கு, அவன் தம்பி முருகன் சாந்தன் மூவரும் வந்து தூக்கு தண்டனைக்கு
அதற்கு பிறகு ஒரு பேரெழுச்சியை தமிழக நிலத்தில் நாம் உருவாக்கினோம். எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கினோம். தங்கை செங்குடியினுடைய உடலில் பற்றவித்த அந்த நெருப்பு புரட்சி தீயாய் பரவியது. இளைய தலைமுறை பிள்ளைகளின் உள்ளத்தில் ஒரு பேரெழுச்சியை கிளறியது. அந்த நெருப்பு இன்று விடுதலையாய் விளைந்து நிற்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கிய நீதியரசர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆளும் அதிகாரத்திடமோ அரசு தரப்பு வழக்கறிஞரிடமோ எந்த பதிலும் இல்லை. அவர்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார். 161 சட்ட விதி அல்ல, 142 சட்ட விதியை பயன்படுத்தி நாங்கள் விடுதலை செய்கிறோம். நீ எத்தனை காலத்துக்கு இந்த அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பாய், நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்துவிட்டார். ஆனால் இனிமேல் என் அக்கா நளினி, என் தம்பி பயாசு, என் தம்பி முருகன், என் தம்பி சாந்தன் இவர்கள் விடுதலைக்காக திருப்பி எங்களை வீதியில் இறங்கி போராட வைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் தம்பி பேரறிவாளனுக்கு கொடுத்த தீர்ப்பு நீதி இருக்கிற அனைவருக்கும் பொருந்தும். அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மே 18 நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் பெரும்படை உருவானாம். இரண்டாயிரத்தி 2008 பிப்ரவரி மாதம் நான் என்னுடைய தலைவர் நம்முடைய தலைவரை சந்தித்தேன். பிறகு மார்ச்சில் நான் வந்து வெளியே ஏற்பட்டேன். ஏப்ரல் மேல தீவிர போர் தொடங்கியது. அதே 2009 மே மாதத்தில் முடிவடைந்தது. மே 18 முடிவடைந்தது. முடிந்தது அவ்வளவுதான் என்று சிங்கள இனவாத அரசு உலக நாடுகளின் துணை கொண்டு அதை அறிவிக்கிறேன். இந்த நாளை 2009 மே 18 நாளை நாம் திரும்பி பார்க்கிறோம். தொலைக்காட்சி எங்கும் தமிழீழ தாயகத்தில் ஒரு கரும்புகை சூழ்ந்திருக்குது. அங்கங்கே தீ பற்றி எரியுது. அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்கிறார். இங்கே பாடிய என் தம்பி கூட சொன்னார், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அது தொடக்கம். முத்துக்குமார் முடிவல்ல, முள்ளிவாய்க்காலும் முடிவல்ல. எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே, சிங்கள இனவாத ஆதிக்கவாதிகளே, அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே அதே மே 18 2010 நாங்கள் இந்த புரட்சிகர அரசியல் படையை உருவாக்கி எங்கள் இன்னொரு தலைநிலமான தமிழீழத்தில் எங்கள் தலைவன் ஏந்தி பிடித்த புலிக்கொடி இறக்கப்பட்ட அதே நேரத்தில் அதே புலிக்கொடியை இன்னொரு தாய் நிலம் தமிழகத்தில் தூக்கி பிடித்து புலிக்கொடி என் கொடி அல்ல, என் தலைவனும் கொடியும் அல்ல, என் பரம்பரை கொடி, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. நாங்கள் பாண்டிய மன்னனின் மீன்குடியை ஏந்தியிருக்கலாம், எங்கள் தலைவன் சேரப்பாட்டனின் வில்லம்பை பயன்படுத்தியிருக்கலாம், தமிழர்களுடைய மூதாதைகளின் கொடி எல்லாமே பாய்ச்சல் மீன் தொழில் பாய், அம்பி வில்லில் இருந்த அம்பு பாய், புலியும் பாயும். ஆனால் ஏன் புலியை தேர்வு செய்தான்? பாண்டிய மன்னன் பாண்டிய எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான், சேரமன்னன் அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். ஆனால் இந்த அருமை பெருமாட்டன் அரசேந்திர சோழன், அவனப்பன் அருள்மொழி சோழன்
கடல் பண்ண கடந்து படைகளை நடத்தி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளையும் உலகின் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை மீறியவர்கள் எங்கள் மூதாதைகள் அருள்மொழி சோழன் அரசர். அதனால் எங்கள் தலைவன் சோழப்பாட்டனின் புலிக்கொடியை எடுத்தார். அவரே சொன்னது, நம் பாட்டனின் கொடி பக்கவாட்டில் பாய்ந்தது, எதிரிக்கு உடலை காட்டிக் கொண்டு நான் விடுதலைக்கு பாயலாம் நேராக பாய்கிறபடி அந்த கொடி வடிவமைத்தேன். ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்றால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம். ஆம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஏன்? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். அஞ்சுவதும் அடிவழிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்கிறான் எங்கள் தலைவரும் மேதகு பிரபாகரன். பயன் என்பது கோடைகளின் தோழன். கண்ணீர் கோடைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் இயந்த மாட்டான் என்கிறார். எழுங்கள் என்னுடன் பிறந்தார்கள், அச்சம் என்று எழுங்கள். பாவனலேறு பிரிஞ்சி திறனார் கெஞ்சுவதில்லை பிறர்வா, அவற்றை கேட்டியிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழகம் தோல் எழுந்தார் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்கிறார். தமிழீழம் தலைமுறையின் தோழன் எனக்கு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எரியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படுகளில் சிம்பு பறவையே சிறகை எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவி நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே. இங்கு நாட்டிற்கு இழிகளை ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்மாரணில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே வெளிப்பற்று. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மறவே கையிருப்ப காட்ட எழுக. குறிக்கும் உன் இளைஞர் குத்தம் இங்கே மறிக்கொணா கடல் போல் மார்பகை மேந்து நன்மொழிக்கு விடுதலை நல்கிற எழுந்து புரட்சி பாவல் அந்த உணர்ச்சி பாக்களுக்கேற்ப எழுந்திருக்கிற என்னும் உடன் பிறந்தார்களே, நாம் உறுதியாக வெல்வோம். ஏனென்றால் நாம் தமிழர்கள். ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட எங்கள் மாவீரர்கள் இன்னுயிர் ஈகம் செய்தார்கள். லட்சக்கணக்காக எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள், எங்கள் பெற்றோர்கள் உயிரீகம் செய்தார்கள். இந்த படங்களில் இருப்பது ரொம்ப குறைவு. நச்சு குண்டுகள், கொத்தனை குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்ய வைத்திருந்த அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்திக் கொண்டார்கள்.
இரண்டு கிடப்பவர்களை பாருங்கள், எல்லாம் பிஞ்சுகள். சிங்கள குழந்தையா தமிழ் குழந்தையா பிறந்திருக்குமா என்பதை அறியாத அந்த பிஞ்சுகள் கறிக்கட்டையாக கருகி கிடக்கிறார். எது ஒன்றுக்கும் செவிசாய்க்காது, கண் திறக்காது, வாய் திறக்காது பன்னாட்டு சமூகம், இந்திய ஒன்றிய பேரரசு அமைதியாக இருந்தது. போரை அவர்களெல்லாம் சேர்ந்துதான் நடத்தினார்கள். மற்றவர்களுக்கு ஒரு செய்தி, எனக்கும் உங்களுக்கும் இது எப்படி செய்தியாக இருக்க முடியும்? இது கடந்து போவதற்கு, மறந்து போவதற்கு, எதை மறப்பது, எதை மன்னிப்பது? உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் இவ்வளவு பெரிய கொடுந்துயரம் நிகழ்ந்திருக்க, இவ்வளவையும் இழந்து தாங்கி இவ்வளவு அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, கைகாலங்களை இழந்து, உயிரை கொடுத்து போராடியதெல்லாம் எதற்காக? விடுதலை, சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுதான். சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடு நம்மளுடைய தாத்தா, சுதந்திரம் இல்லாத நாட்டிற்கு எந்த பெருமையும் கிடையாது. ரூசோ சொல்லுகிறார், அறிஞர் ரூசோ, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்கிறார் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் அனைவருக்குமான அழிக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளர் பகத்சிங். இந்த வழியில் தான் எங்களுடைய தலை அடிமையாக வாழ்வதை விட உரிமைக்காக போராடி சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் கோசிமின் முன்வைக்கிறது. இந்திய பெருநிலத்தில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டி மானுட சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி பிரிந்து விளக்கிற அந்த கொடுஞ்செயலுக்கு எதிராக புரட்சி செய்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இந்த உலக புரட்சியாளர்களின் தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வந்த நம்முடைய தலைவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். சரணடைந்து சாவதை விட, வாழ்வதை விட சண்டை விட்டு சாவது மேலானது. சரணடைஞ்சு வாழலாம், சரி, சண்டை விட்டு சாவோம், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன முன்வைக்கிறார்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது அவர் முன்வைக்கல, அவருடைய முன்னவர்கள் ஊழித்தேவனிலிருந்து, தீரன் சின்னமலிலிருந்து, மருதுபாண்டியிலிருந்து, வேலநாச்சியாரிலிருந்து, அழகுத்துக்கோன்லிருந்து, சுந்தரலிங்கனாரிலிருந்து, பெரும்பிடுகளிலிருந்து, பண்டார வன்னியிலிருந்து எல்லான மூதாதைகளும் முன்வைத்த முழக்கம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதேதான் அவர் முன்வைத்து போறார். கடைசியா நமக்கு என்ன கற்பித்தார் தெரியுமில்ல? கடைசி அவர் நமக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமில்ல? போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் போராடி சாபம். அதனால்தான் நம்ம பிள்ளைகள் தொடர்ந்து போராடுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். புரட்சியாளன் பகத்சிங் சொல்கிறான், புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்று. ரஷ்ய புரட்சியாளன் லெனின் சொல்கிறான், ஒடுக்குகிற தேசிய இனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது, விடுதலை விட விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்கிறார்.
இந்த புரட்சியாளர்கள் கற்பித்த அந்த பிறப்புரிமையை பெறுவதற்கு தான் மரணத்தை முன்னிறுத்தி உயிரை விலையாக கொடுத்து களத்திலே வீரச்சாவை தழுவினார்கள் நம் உடன் பிறந்தார்கள். இந்த நாள் கூடி கலைகிற ஒரு சடங்கல்ல, நம்முடைய உணர்வை நம்முடைய லட்சிய உறுதியை இரு மடங்காக பெருக்கிக் கொள்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் என் உடன் பிறந்தார்கள் என் தம்பி தங்கைகள், என் பேருந்து மிக்க பெற்றோர்கள், உலகெங்கும் பறைவாழ்கிற என் உயிர்க்கினி என் சொந்தங்கள் கருதி கொள்ளணும். சும்மா மே 18 ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு பாட்டு போடுவாங்க, உறுதிமொழி எடுப்பாங்க, கூட்டமா அதில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும், மானத்தமிழ்தாய்க்கு பிறந்து மானத்தமிழச்சி மாரிலை பால் குடித்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான வரலாற்று கடமை பிறவி கடமை என்பதை தமிழீழம் தலைமுறையினர் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் நம்முடைய தலைவர். என் அன்பிற்குரியவர்களே, நன்றி உடன் பிறந்தார்களே, உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள். அப்ப விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவது? எனக்கான விடுதலை எங்கே, உனக்கான விடுதலை உண்மை, நமக்கான விடுதலை நம் கையில் என்கிற முடிவுதான் நம் இனத்திற்கான விடுதி என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். அவன் போராடி பெற்றுத் தருவா, இவன் போராடி பெற்றுத் தருவா, அவன் தீர்மானம் போடுவா, இவரையும் படையெடுப்பா, நான் போராடி வெல்லுவேன். அதான் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் உலக தலைவர்களுக்கும் எண்ணூறு தலைவனுக்கும் இருக்கிற வேறுபாடு. சேர்வாரா பெரிய வீரன் புரட்சிக்காரன், ஆனால் அவன் நாடுகளில் பிற நாட்டில் தீவாதவர் வேறு நாட்டில் தங்கி இருந்து போராடினான். ஆனால் சொந்த நாட்டை விட்டு எங்கும் செல்லாத சொந்த நாட்டின் மக்களையே தன் இன மக்களையே படையாக திரட்டி களத்தில் இருந்து போராடிய உலக பெரும் புரட்சியாளன் எண்ணூரில் தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், நான் ஒரு காட்டில் ஒரு பொந்திலே வைத்தேன், வெந்து தனியிருந்து காடு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. அந்த அக்கினி குஞ்சு எண்ணுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவன்தான். அவன் பற்ற வைத்த நெருப்பு வெந்து தனியிருந்தது காடு அல்ல என் உடன் பிறந்தார்களே, இன்று வெந்து தனிந்தது நாடு. இது வரும் எல்லாருக்கும் தெரியும். கால ஞானி போல எங்களுடைய தலைவர் பல தடவை பேசியிருக்கிறார், காணொலிகளில் இருக்கு. அவர் சொல்லுகிறார், எம் இன மக்களை சுட்டுக் கொள்கிற இதே சிங்களர்களை ஆயுதம் ஒரு நாள் சிங்கள மக்களையும் சுட்டுக் கொள்ளும் என்று நடந்தது. நீங்கள் இந்த போரை எம் மீது திணிப்பதால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையை, ஒரு நெருக்கடியை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று இன்னைக்கு இல்ல, போர் நடந்து 13 ஆயிடுச்சு, அப்ப இல்ல, அதுக்கு முன்பே, அதுக்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் சரி இது வரும், நீங்க எதிர்கொள்வீர்கள் அப்படின்னு அவன் பிள்ளை நானே சொல்லியிருக்கேன். உலகத்தில் எந்த நாட்டிலும் கார் இல்லை, செல்போன் இல்லை, டிவி இல்லை, பிரிட்ஜ் இல்லை, இதற்காக புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது. அப்போது மக்கள் கிளர்ச்சி செய்கிற போது எதிர்நீக்க எந்த தலைவனும் இருக்க போவதில்லை என்றும் சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது இப்போ? அதேதான் இங்க நடக்குது. ஓடி போய் விடுவார்கள்,
பன்னாட்டு படைகள் சிங்கள படை எல்லாம் சுற்றி வளைத்து நிற்கும் போதும் சொந்த நாட்டை தாய்நிலத்தை விட்டு வெளியேறாத என் தலைவன் இங்கே சொந்த நாட்டு மக்கள் கிளர்ச்சி செய்வது ஓடி ஒளிந்து தமிழர் பிரதேசத்துக்குள் பதுங்கி நிற்கிற கோரை ராஜபக்சேயை உலகம் பார்த்து வியக்கிறது. தமிழ் பேரினத்தின் மானத்தையும் வீரத்தையும் என் தலைவன் வெளியிலே சிங்கரன் சொல்றான்டா, அதை உணர்ந்து சொல்றான், உண்மையை சொல்றான், பொய்யை சொல்றான். பிரபாகர இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்குமான்னு சொல்றான்லடா. ஒருத்தன் சொல்றான், நான் கூட ராணுவத்துல தாங்க பணி செஞ்சேன், என்னடாண்ணா அவர் இவ்வளவுண்டி பங்கட்டாருங்க கொடுத்துருக்கலாங்க, இவன் மொத்த நாட்டையும் சீ நாட்டை கொடுத்துட்டு எங்களை பிச்சைக்காரனாக்கிட்டாங்கிறான். அவனே சொல்றான், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் மக்கள் தாங்களே புரட்சியை முன்னெடுப்பார்கள். புரட்சியாளர் லெனின், லெனினிசம் என்பது கம்யூனிசத்தின் ரஷ்ய வடிவம், மாவோயிசம் என்பது கம்யூனிசத்தின் சீன வடிவம். புரட்சியாளர் லெனின் சொன்னது நடக்குதுங்க இங்க அங்க. இது உனக்கு படத்துக்கு டீசர் இருக்குல்ல, அதனால அது ஒரு இளவு கர்மந்திரம், ஒரு டீசர் தான், முன்னோட்டம். நாங்க முன்னோட்டம் தான், அந்த முன்னோட்டம் தான் இலங்கையில் நடக்குது. யாருக்கான டீச்சரு? நமக்கு. மெயின் பிக்சர் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இங்கதான் மெயின் பிக்சர். பல மணி நேரம் ஓடும், ரெண்டு மணி நேரம் இல்ல, பல வாரங்கள் கூட ஓடும். நீ பார்த்துக்கிட்டே நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இதுவும் நடக்கும். இது சத்தியம், என் தலைவன் மேல சத்தியம் நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்க? பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு. பெட்ரோல் டீசல் விலைங்கிறது எரிபொருள் விலையேற்றம் மட்டும்தானா? அது இல்லாமல் இயக்கம் இல்லை இங்கே. பால், அரிசி, முட்டை, காய்கறி, வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வர்ற பார உந்துகள் எரிபொருள் நிரப்பணும். கர்நாடகாவில் 5 ரூபா குறையும், இங்கே கூட. இந்த பார உந்துகள், அதாவது லாரி போன்ற பெரும் மூடுந்துகள், இந்த லாபாதுகள் இங்கிருந்து எடுத்துட்டு வரும். வழியில் சுங்கச்சாவடி சாவடின்னு பல சாவடி இருக்கு, அந்த சாவடி சாவடிக்கும் அவன் கொஞ்சம் காசை பறிப்பான். அந்த காசு லாரி வாடகை, இந்த எரிபொருள் செலவு எல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சோரக்காய், முருங்கைக்காய், கீரை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய் எல்லாத்துலையும் ஏறும். போது ஏற்றும் போது விலை 10 ரூபா, இறங்கும் போது 25 ரூபா. அத்தியாவசிய பொருளின் விலையை குறைக்க முடியாது. 2 ஆப்பிள் இலங்கையில 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீ செய்தியா பார்க்கிறாய், நாளை உன் தேசத்தில் 1000 ரூபாய்க்கு கூட விற்கிற வாய்ப்பு வரும். இப்ப நூல் விலையேற்றத்தில் திருப்பூர்புரம் போராட்டம் நடக்குதா? நடக்குது. எல்லா தொழிற்சாலையும் மூடுறான், ஒரு நாளைக்கு 350 கோடி இழப்புங்கிறான். இங்க நம்ம ஐயா சொத்து வரியை ஏற்றிட்டார். சொத்து வரிய, சொத்து வரி ஏத்தனா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 80 விழுக்காடு மக்கள் வாடகை வீட்டில் வாங்க. இந்த 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீட்டில் ஒரு மாத வாடகை 7000. சொத்து வரி கூடிட்டதால் இப்ப வீட்டு உரிமையாளன் வரியை கட்டுறதுக்கு வாடகை தான் கொடுக்கணும். இப்ப 7000-16000 ஆகும். அரசுக்கு வரி பெருக்கம் இருக்கு, குடியானவனுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா? நோ, நகிகை. இந்த விலைவாசி, இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், இந்த மாதிரி விலையேற்றங்களால் 7000 ரூபாய் வைத்து ஒரு மாதத்தை குடும்பம் நடத்திய நம்ம அம்மா அக்கா தங்கச்சி அன்னைக்கு 14000 ரூபாய் இருந்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க. இதுதான் கோத்தபாயம் ராஜபக்சே திரும்ப திரும்ப சொல்றான், இந்திய மக்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், இதைவிட பொருளாதார பின்னடைவும் விலையேற்றமும் இருக்கு, ஆனால் பிரதமர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் காத்திருக்க. நம்பிக்கை வைத்தில்ல, பயந்து கிடக்கிறார். அது நாலு பேர் சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு தான் நீ நினைச்சிட்டு இருந்த. அது நடந்துச்சு, காத்த விற்பாண்டான விற்கிறான், எல்லாத்தையும் வித்துருவாங்கடா இந்தியா இப்போது விற்பனைக்குன்னு நம்பல. அவர் சொல்றாரு, பிரகாஷ்ராஜ் என் சகோதரர், மோடி டிவி தாருங்கிறத நம்புற இந்த மக்கள் நாட்டை விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அழகா சொல்ற அம்மா அருந்ததி ராய், 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க, 4 பேருமே குஜராத்திகள் தான்,
யாரு ஐயா மோடியும் அமித்ஷாயும் விற்கிறாங்க, அதானி ஐயாவும் அம்பானி ஐயாவும் வாங்குறாங்க. தட்சாணி வராங்க. உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கறதுல ஐயா காப்பாடும் காப்பா அரவணன் எழுதுனது ஒரு தமிழனுக்கான ஒரு வேத வாக்கு போலதான், ஒரு சத்திய மொழி போலதான் நம்ம சொன்னோம். அவர் என்ன சொல்றாருன்னா, தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, பிறகு போர்க்குணமின்மை. போர்க்குணமின்மை, ஒரு ஒரு தவறே நடக்குதுன்னா இப்ப என்னையே எடுத்துக்கிறீங்களேன், சீமா இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டாரா? ஏன் ஓம் குரல் என்ன இது பிரச்சனையா இருக்க? உனக்கு தொண்டையில கட்டிக்கிட்டா இந்த தொண்டையில புட்டுறா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. என்னையெல்லாம் ஒருத்தர் ராத்திரியில் ஏதோ சரக்கு போட்டு ஒரு அடிக்கு நான் 12 மணியை போல இந்த கூவத்தை சுத்தம் பண்ணி சொல்லி ஒரு குரல் கொடுக்க மாட்டியா? அவன் அவன் வந்து அவனுக்கு யாரோ ஒருத்தன் வரணும், யாரோ ஒருத்தன் வரணும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் புனித போராளி. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவர்கள் அடிமையாகிறார்கள். அப்படி அடிமையான கூட்டம் தான் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறனிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இனி சிந்தனை என்ற அடுத்த வார்த்தை ஐயா அரவணன். அது எப்படி? சீமானே கர்நாடகாவிலிருந்து வந்திருந்தார், ஆந்திராவிலிருந்து வந்திருந்தார், ஒருவேளை பீகார்லிருந்து வந்திருந்தார், மகாராஷ்டிரம் வந்திருந்தார், ஆஹா என்ன பெரிய தலைவன் இருப்பார். ஓமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஏமுஞ்சி மாதிரி இருக்கு, ஏமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஓமுஞ்சி மாதிரி இருக்குது. தெருவனம் இந்த பயலா, நம்ம ஊர்ல தெளிவா சொல்லிட்டான உள்ளூர் மாடு வில போகாதுன்ட்டு, இது 100 கிலோமீட்டர் தாண்டி போய் வேற சந்தையில வித்தாதான், வேற சந்தையில வித்தாதான். கேரளாவில் பத்திரிகைகளை செய்து வருது என் தம்பி பாக்கி எனக்கு என்ன எழுதியிருக்கான் மலையாளத்திலே. அவன் என்ன சொல்லியிருக்கான், மாட்டுக்கறி திங்கிறவன் நான் இழிவான சாதினா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் என் பெரிய இவனாடா அப்படின்னு. அவன் வந்து அவன் எழுதி ஹெல்த் பாலிட்டிக்கர்னு ஒருத்தர் போட்டு ஒரு இதில் எழுதிட்டான். அது பரவது அங்கே இங்கே நான் பேசி என்னைக்கு பேசினேன்னு தெரியல, எவனும் கண்டுக்கல. அவன் சொல்கிறாங்க, மாட்டு கறி திம்பவன் கடைசாதி, மாட்டு பால் குடிப்பவன் இடைசாதி, மாட்டு மூந்தரம் குடிப்பவன் உயர்சாதி. உலகத்திலேயே இந்தியாவில் தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்தரம் குடிக்கப்படுகிறது. என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம், என்ன சித்தாந்தம்! ஆம்பூர்ல பிரியாணி திருவிழாங்க, பிரியாணி திருவிழா, அதுல மாட்டுக்கறி பிரியாணிங்க, மாட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி போடுவதற்கு தடை. நான் ஒரு அறிக்கை விட்டேன், தடை எதுக்கு போடுற நீ, எதுக்கு போடுற அப்படின்னா உடனே நிகழ்ச்சியை தள்ளி வைங்க, கலவரம் வந்துடும். ஏன்னா போக போக நாம் போய் போடுறா நான் சாப்பிட்றேன்னு கடந்து. அப்போ நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறியை நாங்க திங்க விட்டுரும், எங்களுக்கு தடை போடுவது இருக்கட்டும். பெருந்தகைகளே, மாடின் மீது மற்றற்ற பற்று கொண்ட மானுடர்களே, உங்கள் நாட்டு ஒன்றிய அரசின் தலைவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர்கிட்ட சொல்லுங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதியை நிறுத்துங்க. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். மாட்டை தின்னால் அடிக்கிறவன் கொல்றவன்லாம் நீ நல்ல ஆத்தானுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்ன செய்யணும்னா, மாட்டுக்கறியை மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து வருகிற காசில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று நாட்டை விட்டு வெளியேறுற போராடுறா. டெல்லியில விவசாய போராடுற மாதிரி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யாதே போராடுறா, பிரதமர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுற. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹிந்துஸ்தான் இஸ் நம்பர் 1.
வெளிநாட்டுல போய் ஒருத்தன் டிவி கேமரா முன்னிலத்திட்டு மைக்க நீட்டிட்டு என்ன பேய் பூதத்தை பார்த்த மாதிரி பேசுறாரு. இதுல என்ன உங்களுக்கு நான் அறிய தருகிற செய்தி என்றால், இவர்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடு. அதுக்கு பேர் என்னது? ட்ரெடிஷன் மீட். நாலு பேர் முதலாளிகளில் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர், மீதி மூணு பேரும் பிராமணர்கள். நம்ப மறுக்கிறியா? ஏண்டா ஊரானுக்கு ஊட்டிட்டு தான் உள்ள சாப்பிட்டு கொண்டு வருவியாடா? என்னதாவும் தர்மம், உன்னுடைய நீதி, நியாயம், நியாயவான்கள், நேர்மையானவர்கள், அதை செய்யணும். திடீர்னு நம்ம அவங்களுக்கு ஈழத்து மக்கள் மேல வர்ற பாச இருக்க நமக்கு நெஞ்சடிச்சு. அவரு அம்மையா வந்து கடவுள் மட்டும் எனக்கு வரம் கொடுப்பதா இருந்தால் அப்படியே காலச்சக்கரத்தில் பின்னாடி போய் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வந்து 2008-2009 பிரதமராக்கி ஈழப்போரே நடக்காமல் பார்த்திருப்பேன். அதே இறைவன் மட்டும் எனக்கு வரம் தருவதா இருந்தால் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி போய் குஜராத்தில் அவர்கள் முதல்வராகவே ஆகவிடாமல் தடுத்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்களை சாகவிடாமல் காப்பாற்ற. அவர் ஒரு இனப்படுகொலையான, இவர் ஒரு இனப்படுகொலையான, இவர் வச்சு எங்களை காப்பாற்ற. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சஞ்சீவி மலை போல தூக்கி சொல்ற முதல் இங்க இருக்கிற சஞ்சீவி மலை தூக்கி சொல்லு இங்க இருந்திருக்கு. இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் டிமாண்டைசேஷனும் இந்த ஜிஎஸ்டி என்கிற இந்த சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பதில் இருக்க ஏதாவது இருக்கா? ஒண்ணு திடீரென்று ஈழத்தை பேசுறது, அது ஏன் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் என் இறையை தேடி ஓடுறேன், என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வம் யாருன்னு பார்க்குறேன், என் மூதாதை முருகன் தெரியுது, என் முப்பாட்டன் முருகன் நான் போறேன். அது எப்படி உங்களுக்கு முப்பாட்டன் மூதாதை பாட்டன் தானடா? பாட்டன முப்பா அதனுக்கு முன்னே முப்பாட்டன். சரி, அப்ப நான் வேலை தூக்குனேன். விமர்சனம்னா நாடே நாசமாயிடுச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிஜேபி தூக்குது, அவங்களுக்கு பிரச்சனையே நான் தான் தூக்குது. தூக்குனவுடனே என்னை விமர்சித்து எழுதியவர்கள் பேசியவர்கள் முரசொலியில் தலையங்கம் பாரதிய ஜனதா வேலை தூக்கி இருப்பது ரொம்ப பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அதே வேலை தாங்க நான் வச்சுருந்தேன் டிக்கெட், அது எடுபடல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? முன்னோர்களை போற்றான். வேலநாச்சியாருங்கிறான், மருதுபாண்டிங்கிறான், திறன் சின்னமலைங்கிறான், புலித்தேவனுங்கிறான், அழகுத்துக்கோனுங்கிறான், சுந்தரலிங்கம்ங்கிறான், பெரும்படுங்கிறான், பண்டாரவனிங்க. நீனும் போ வேலநாச்சியார போய் வணக்கம் செலுத்துரு. அடுத்து என்ன பண்ணுறான்? ஈழங்கிறான். நீனும் போ. அப்படியேவா நவம்பர் 27 மாவீரதம் நடத்துவேன், நீனும் நடத்து. அடுத்த கரூர்ல நேற்று வந்து மே 18 நினைவஞ்சலி, எங்களை நினைவாக்குனதே நீங்க தான். என்ன கொடுமை பாருங்க. பிரதமர் மோடி போரை நடத்தாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அன்றைக்கு குஜராத்திற்கு குஜராத்தின் முதலமைச்சர் அவர்கள், ஒரு மாநில முதலமைச்சர் அருகில் இருக்கிற ஒரு தீவில் சக மனிதர்கள் சாகிறார்கள், அது கண்டிக்கத்தக்கது. இந்த போரை நடத்தி இப்படி கொள்ள வேண்டியதில்லை, ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுத்ததில்லை, யாருமே இல்லை. இவர்கள் சொல்கிறார்களே திராவிடர்கள், இந்த திராவிட சகோதரர்கள், திராவிட இன சொந்தங்கள், யாராவது ஆந்திராவில் ஒரு அறிக்கை, கர்நாடகாவில் ஒரு கண்டனம், கேரளாவில் ஒரு கண்ணீர் துளி, ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப இவர்கள் என்ன, இவர்கள் கணக்கு என்னன்னா, அந்த இடத்துல அந்த ஒருவர் இல்லைன்னு உடனே இந்து ஈழமாயிருந்தது. அது உண்மையிலே இந்து ஈழமும் இல்லை, அது அதானி ஈழம். அதானிக்காகத்தான் இவள வேலையும் அங்க நடக்குது. அதுல ஈழம்லாம் நீங்க அப்புறம் பெற்றுக் கொடுங்க பெருமக்களே, நீங்க அப்புறம் பெற்றுக் கொடுங்க, பெற்று நீங்களே கூட வச்சுக்கிடுங்க, அதை விடுங்க. ஆனால் அங்கிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன் நீங்க வந்தவங்க ஏதிலிகளா அகதிகளா, முதல்ல எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, அப்புறம் நீங்க ஈழம் பெற்று தருவது.
இந்து சரி நாங்க இந்து செத்துவிடும் போது நாங்கள் இந்துக்களா ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல பல்லாயிரக்கணக்கான எங்கள் வழிபாட்டு தலங்களை சிவன் முருகன் கோயில்களை இடித்து தனியான சிங்களம் அப்போது ஏன் அது உங்க கண்ணுக்கு தெரியல அப்போது இந்து வழிபாட்டு தலமாக ஏன் உங்களுக்கு தெரியல ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருந்து வருகிற சீக்கியர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இந்தியாவிற்குள் குடியுரிமை உண்டு ஆனால் இஸ்லாமியருக்கு இல்லை என்கிறீர்கள் ஆனால் இலங்கையில் ஈழத்தில் என் தாய் நிலத்தில் இருந்து வந்த எங்களுக்கு ஏன் குடியுரிமை இல்லை ஏனென்றால் நாங்கள் இந்துக்கள் இல்லை அதை நீங்களே ஒத்துக்கிறீர்கள் நாங்கள் இந்துக்கள் தான் என்றால் ஏன் எங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது திபத்தியனுக்கும் இந்திய ஒன்றிய இந்த பேரரசிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அறிவார்ந்த பெருமக்களே ஏதாவது ஆனால் எனக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு ஏன் இந்த நாடே என்னுடைய நாடு பாரத நாடே பழிந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு மற்றவன் பேசினா விடு உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன் இந்தியாவிலே அறிவு ஆசான் சட்டமேதை என்ன அம்பேத்கர் சொல்கிறார் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் அதுக்கு என்ன பதில் இருக்கு தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் வாழ்ந்தார்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியர்கள் என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சி மார்ட்டினும் சொல்லிதான் அது குறித்து ஒரு விவாதம் நடக்கலையே ஒரு ஆய்வு நடத்தலையே இந்த நிலம் என்னது இந்த நாடு நாடாவதற்கு முன்னே நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீகுடி மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்காக செக்கெடுத்து சிறைப்பட்டு தூக்கில் தொங்கி ரத்தம் சிந்தி போராடி மாண்டவர்கள் நாங்கள் ஆனால் எங்களுக்கு இல்லாத உரிமை திபெத்தியனுக்கு உயர்ந்த குடியிருப்புகள் விளையாட்டுத் திடல்கள் வணிக வளாகங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திரையரங்குகள் இனி அவனுக்கு திபெத்துங்கிற நாடு கிடைத்தால் கூட போக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை அப்ப இவ்வளவும் அவனுக்கு செய்கிறீர்கள் எங்களுக்கு குடியுரிமை தர மறுக்கிறீர்கள் அது கேட்டா ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றார் அங்கே சிவில் வார் தான் நடந்தது மக்களுக்கு மக்கள் தான் மோதிக்கொண்டார்கள் நம்மை தாக்கி அளித்தது இலங்கை ராணுவம் இல்லை என்பது இவர்கள் கூற்று திடீர்னு பாசம் வரும் திடீர் திடீர் இந்த அறுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளம் கொடுப்பாங்க ஆட்டுக்கு இறை கொடுப்பான் அது வேப்பங்களை கொடுக்க மாட்டான் கறி கசக்குன்னு அதில் கூட வேப்பங்களை கொடுத்தா கறி கசக்கும் குடலில் போய் தங்கிக்கிட்டு அந்த குடல்லாம் கசக்கும் அதனால அறுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து வேப்பங்களை நிப்பாட்டிடுவோம் அகத்திக்கிற கத்திரிக்காய் மற்ற புல் இதுதான் கொடுப்பான் அந்த மாதிரி கொடுத்து நம்மளை அறுக்கிறது தான் இந்த வேலை திடீர்னு அவர் வருவார் திருக்குறளை ரெண்டு பேசுவார் மோடியின் தமிழ் பற்றிக்கு நம்மால் தலைவணங்குவான் வள்ளுவர் ஏன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி செத்து போனாருன்னா இந்த துயரமெல்லாம் நம்ம அனுமதிக்க வேண்டும் வருங்களா திடீர்னு காமராஜர் இவர் வாழும் காமராஜருங்கிறார் அதனால தான் அவர் முன்னாடியே போயிட்டார் இந்த அம்பேத்கரையும் இந்த காந்தியை இந்த காமராஜரையும் இவங்க படுத்துற அவமானம் இருக்க இவர் அம்பேத்கருங்க இவர் ஒரு அம்பேத்கர் அப்புறம் இவர் அம்பேத்கருங்க அவர் வாழ்நாளில் இவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரான்னு நான் வந்து அவர் பிறந்ததுலேருந்தே துயரங்களையும் அவமானங்களையும் ஏற்றி பெற்றவர்களை தான் தாங்கினார் இறந்த பிறகாவது விடலாம் அவர் வாழும் அம்பேத்கரே அப்படின்னு அவன் 5 புத்தகம் கூட படிச்சிருக்க மாட்டான் அவன் 60,000 புத்தகம் படிச்சமே என்ன ஒரு என்ன சொல்றது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ இந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு ஈழத்தை பற்றி பேசுவது இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றி பேசுவதெல்லாம் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும் போரை நடத்தியது காங்கிரஸ் அதற்கு துரோகம் செய்து துணை நின்றது திமுக அதில் யாருக்கும் எந்த மறுப்பும் இல்லை மாற்றும் அது ஐயா இறையன்பு ஈழப்படுகொலை சுவடுகளை நான் உங்களுக்கு படிக்க சொன்ன மாதிரி
ஐயா இறையன்பு எழுதின துரோகச் சுவடுகளை என் பிள்ளைகள் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். நம்பிக்கையால் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், அதே நம்பிக்கையால் தான் வீழ்கிறார்கள் என்று எழுதுகிறார். அது என்னன்னா, பகையாளி வகுத்தால் குயிர்த்தி, பங்காளி வகுத்தால் துரோகம், அதையே பகையாளி வகித்தால் உத்தி, அதையே நண்பன் வகித்தால் அது துரோகம், நண்பன் செய்தால் துரோகம். கூட இருந்தே குழி பறித்தால் தான் அது குழி, கூட இருந்தே பறித்தால் தான் குழி, தூர இருந்து பறித்தால் அது அகடிங்கிற. அதில் மார்க்ஸ் சொல்றதை நீங்கள் நல்லா கொஞ்சிக்கணும். மனிதன் ஒவ்வொருவனும் தன்னலவாதி, அவன் எல்லா செயல்களும் ஏதாவது ஒரு ஆதாயத்தை நோக்கி இருக்கும். இது மார்க்ஸ். காந்தி மனிதன் மகத்தாக மகத்தான மேன்மை மிக்கவன் என்று ஒரு கோட்பாட்டை சொல்றாரு. அதில் ஐயா இறைவன் சொல்றாரு, இது ரெண்டுல எது எந்த நேரத்துக்கு சரியானது நீ பொருத்தி பார்க்க தெரிஞ்சிட்டால் நீ அறிஞன் ஆயிடுவேன். நம்ம அது தெரிஞ்சுட்டா நம்ம எங்க இருக்கோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அறிவற்ற முட்டாளுங்கிற சொல் வேண்டாம், அறிவற்றவர்கள்னே இருக்கும். முட்டாள்னா அது இழிவான சொல் இல்லை. தேர் இருக்குல்ல, தேர் ஓடி வரும்போது ஒரு முட்டு கட்டையை கொடுத்து முட்டு போடுறவங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, நாலஞ்சு பேர். அந்த முட்டு கொடுத்து தேர் வேகத்தை நிறுத்துறது பேர் முட்டு ஆள் அப்படின்னு பேர். மடை என்ன மடை இல்லை, மடை என்ன முட்டாள்னு அர்த்தம் இல்லை, அது அறிவற்றவன் அர்த்தம் இல்லை. மடையை தண்ணி ஓடுற மடையை புகுந்து அடைக்கிறது பேர் மடையன் என்று பேர். அப்போ என்ன பண்ண அறிவு கட்டவன் அப்படின்னு சொன்ன, அறிவு கட்டவர்களை வைத்து கூட நீ வேலை செய்யலாம், ஆனால் துரோகிகளை விசுவாசமற்றவர்களை வைத்துக் கொண்டு வேலை செய்ய முடியாது. விசுவாசிகளுக்கு வந்து ரொம்ப பஞ்சம், துரோகிகளுக்கு பஞ்சமே இல்லை, அந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்குங்க. அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், பூமியின் முகத்தில் சிரித்துக் கொண்டு சாமியின் மீது சத்தியம் செய்து கொண்டு நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இறுதியாக அதில் சொல்லும்போது என்ன கொடுமையா அந்த வழி என்னங்கிறதுனா, இந்த துரோகிகள் செய்கிற செயல்களாலே சில நல்லவர்களையும் நாம் சந்தேகிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட துரோகிகள் நம் இனமெங்கும் இருக்கிறாங்க, இனமெங்கும். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் பூஜ்ய அணைக்கற்றை ஊழலுக்காக ஒரு மாத காலம் இந்திய பாராளுமன்றத்தை முடக்கி போட்டது பாரதிய ஜனதா. அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈழத்தாயகத்தில் போர் நடந்து நாம் சாகும்போது காங்கிரஸ் ஆட்சி எதிர்கட்சி, வலிமையான எதிர்கட்சி பாரதிய ஜனதா. ஒரு வார்த்தை, உனக்கும் எனக்கும் இன சொந்தங்கள், இரத்த உறவுகள், ஆனால் சகமனித சாகும், எல்லோரையும் போல பசி உறக்கம் கனவு கண்ணீர் ரத்தம் சதை எல்லாம் கொண்ட ஒரு சகமனித சாவு என்ற அடிப்படையிலாவது அந்த தீவுக்குள் இந்த மக்களை கொள்கிறார்களே என்று ஒரு வார்த்தை ஒரு உறுப்பினரிலிருந்து பேச. அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மீரா வயது மீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா சபாநாயகராக இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள்லாம் ஐநாவில் இருக்கோம், இந்தியா ஏதாவது தலையிட்டு ஒரு தீர்மானத்தை ஏதாவது கொண்டு வருமானு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்போது ஐயா அத்வானி அவர்கள், சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள், நாம் எப்போதும் ராமனின் வாரிசுகளின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று கட்சி நின்று, அந்த ராமனின் வாரிசுகள் தான் இன்று ராவணனின் வாரிசுகளுக்கு பக்கலத்து வாங்கிட்டு நாங்கள் ஈழம் பெற்றுத்தருவோம், அதை பெற்றுத்தருவோம், அதெல்லாம் அப்புறம் பெற்றுத்தாங்க. முதல்ல விடுதலை புலி மீதான தடைகளை நிற்குங்க, முதல்ல தடையை நிற்குங்க. விடுதலை போராளிகளின் மீது தடையை நிற்குங்கள் பெருமக்களே. நீங்கள் எவரும் வந்து விடுதலை பெற்றுத் தர வேண்டியதில்லை, நாங்கள் போராடி பெற்றுக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். தடையை நிற்குங்க. எட்டாண்டுகள் ஆயிடுச்சு, ஒவ்வொரு ரெண்டாண்டுக்கும் தடையை நீச்சிட்டு தான் இருக்கீங்க பிஜேபி வந்து. ஏன் தடை நீக்க வேண்டியதானே? ரொம்ப வேண்டாம், என்னோட பாஸ்போர்ட் மீது இருக்க தடையை நீக்குங்க, என்னோட கடவுச்சீட்டின் மீது இருக்கிற 7 ஆண்டுகளாக இருக்கிற தடையை நீக்கு. அது என்ன உங்களுக்கு சிக்கல்? வழக்கு. எத்தனை வழக்கு? 120 வழக்கு. கொள்ளையடிச்சுன்னா, கொலை செய்தனா, ஊழல் செய்தனா, லஞ்சம் பெற்றனா, ஒன்று இல்லை. இதை போல பேசுங்க. யாருக்காக? என் மக்களுக்காக. யாருக்காக? என் தலைவனுக்காக. யாருக்காக? செத்து விழுந்து கிடக்கிற என் ரத்த சொந்தங்களுக்காக.
இதுக்காக என் பாஸ்போர்ட்டை தடை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட பெரிய பெரிய தலைவர்கள் நாடெல்லாம் நீங்க அதை நாங்க பெற்றுக்கிறோம். இதை நீ தடை நீ எங்கள் விடுதலைக்கான தொடக்கம் என்பது ஐநா பெருமன்றத்தில் இருக்கிறது. அங்கு செல்லுங்கள், இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். அதை இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறது பன்னாட்டு சமூகம். காரணம் இந்தியா. எந்த நாட்டுக்கு போய் நாங்க பேசினாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ். இந்தியா என்ன சொல்லுது? எங்களுக்கு எதிராக சொல்லுது. ஏன் அந்த நாடுகள் தயங்குவதற்கு காரணம், தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா மிகப்பெரிய வல்லாதிக்கம் வளர்கிற ஒரு துணைக்கண்டம், வளர்கிற வல்லாதிக்கம், உலகத்தின் மிகப்பெரிய சந்தை, மோசமான நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு சந்தை. இங்கே வர்த்தகம், தொழில், இராணுவம் எல்லாவற்றிலும் பல்வேறு நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனாலே இந்திய நாட்டை பகைத்துக் கொள்ள இந்த நாடுகள் தயாராக இல்லை. ஆனால் இந்தியா எங்களுக்கு ஆதரவாக இல்லை. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அதான் இப்ப இதுல என்னன்னா, கடந்த முறை ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வருகிற போது எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு எதிராக கையெழுத்திடுகிறார். எங்களுக்கு ஆதரவாக 10 கோடி மக்களை, தமிழ் மக்களை தன்னகைத்தே வைத்திருக்கிற இந்த நாடு, இந்திய ஒன்றிய பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் 2வது இடத்தில் என் தாயிலம் தமிழ்நாடும் தான் இருக்கிறது பொருளாதாரத்தை நிறக்கிற இடத்தில், இந்த நாட்டுக்கு வரி செலுத்தி, வாக்கு செலுத்தி, இறையாண்மை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல், இலங்கைக்கு எதிராக கையெழுத்திடாமல் வெளிநடப்பு செய்தது இந்தியா. அப்போதும் இதே ஐயா நரேந்திர மோடி தான் பிரதமர். அவர் நினைத்தால் ஈழத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அவர் தான் நினைக்கலையே, நீங்க அவரை நினைக்க வைங்கள, நினைக்கிறீங்களே. எத்தனை முறை இலங்கைக்கு சென்றார், ஏதாவது ஒரு வார்த்தை ஈழ தமிழ் மக்களுக்காக அவர் பேசிய ஒரு வார்த்தை பதிவாயினது உண்ட ஆயிருக்க? நீங்க இங்கிருந்து இந்த நாடகத்தை நடத்தி தமிழர்களை ஏமாற்றி, இதெல்லாம் நடக்காது. நீ பாரத மாதாக்கு ஜே என்றால் நான் தமிழ் தாய் வாழ என்ற எதிர்மலகத்தை வைப்பேன். உங்க பாரத மாதா வர்றதுக்கு முன்னாடி பைந்தமிழ் தாய் இங்க இருந்தா? பாரத மாதா எப்ப வந்தாலும் பேசுவோம். பாரத மாதாவின் பாட்டி எங்க தமிழ் தாய்? நீ சும்மா கலந்துக்கிட்டு பாரத மாதா பாரத மாதா ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து கொண்டு பார்ப்போம், ஜெயிலுக்கு போகும்போது பாரத மாதாக்குச்சே வைங்கலாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்ட உலகத்தில் வந்துருந்தா. மதத்தை வச்சு அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மதத்தை வைத்து அரசாண்டவன் கதை இலங்கையில் நாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலை வரும்போது நீங்கள்லாம் எதை எப்படி எதிர்கொண்டு நிற்பீர்கள் என்று பாருங்க பெருமக்களே. நீங்கள் மானுடத்தை கொண்டு விட்டு மதத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறீர்கள், கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மதத்தை கடந்து மானுடத்தை காப்பாற்ற கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கும்பிடுகிற சாமிக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையிலே உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நாங்கள் தொடுவதெல்லாம் தொடுகிற, நீங்கள் கச்சத்தீவை மீட்பை கேட்கிறோம். கச்சத்தீவை மீட்பேன்னு சொல்லுங்களேன். அது கொடுத்தது கொடுத்தது தான். அது ஏன் கொடுத்தது கொடுத்தது தான்? உங்கள் ஒப்பந்த சொத்தா? உங்கள் பாட்டன் சொத்தா? எங்கள் பாட்டன் சொத்து. எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய பரம்பரை சொத்து. உங்களால் மறுக்க இயலுமா? மறுக்க இயலுமா? ஒன்றுமே சரி. இங்கே தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்திலே தமிழ் தேசிய அரசியல் மாபெரும் எழுச்சியுற்று வளர்கிறது என்பதை தெரிந்த பிறகு இவர்கள் இது கையில் எடுக்கிறார்கள். இவர்கள் நம்மை பிஜேபியின் பிடிஎம் என்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் பிஜேபி தான் நாம் தமிழர் கட்சியின் பிடிஎம்மாக இங்கே இயங்குகிறது. நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யும், நம்ம என்ன பேசுறோமோ அதை பேசும், அதை பேசும் திடீர்னு.
சை மடமே சைவ மடம் அங்க வியா இந்து தர்மம் ஏ மடமே சைவ மடம்டா அங்கே போய் இந்து மகா இந்து தர்மம் இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிற போ கேட்கறதுக்கு எதுக்கும் பதில் கிடையாது அது வந்து நாங்கள் நினைத்தால் சரி நினைங்க நீங்கள் எப்படிப்பட்ட நாடகக்காரர்கள் எனக்கு தெரியும் மேகதாதில் அணை கட்டக்கூடாதுன்னு நான் போராடுறேன் அதிகாரம் ஆனால் நீங்களும் தஞ்சாவூரில் கூடி மேகதாதில் அணை கட்டக்கூடாது யார்கிட்ட கர்நாடகாவில் ஆள்றது யாரு நீங்கள் தான் யார்கிட்ட சொல்கிறீங்க இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட ஆள்றது யாரு நீங்கள் தான் நான் தான் சொல்லணும் நீங்கள் செய்யணும் செய்ய வேண்டிய நீங்களும் எங்கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு ஆ கட்டக்கூடாது ஆ கட்டக்கூடாது இதுக்கு பேர் தான் நாடகம் ஒஸ்ட் ட்ராமான்னு பேர் இதுக்கு பேர் எவ்வளவு காலமாக ஒன்று ஒன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே ஆனையரை வந்து தலைவர் அடித்து பிடிச்சிருக்கார் அண்ணன் பாலராஜனை வந்து கட்டளை தளபதி அவரை கமாண்டோ அவருக்கு கீழே படை அண்ணனுக்கு ஒரு கால் இல்லை பாலராஜன் கட்டக்கால் தான் இடுப்பளவு தண்ணிக்குள்ள அந்த கட்டக்காலை வச்சு இழுத்து போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சிருவேன் ஏற்கனவே இழந்த பகுதி சிங்களன்ட்ட பறி கொடுத்துட்டோம் அதான் தலைவர் சொல்றாரு பாருங்க கலத்தை இழக்கலாம் காலத்தையும் இழக்கலாம் பலத்தை மட்டும் ஒருபோதும் இழந்து விடக்கூடாதுங்கிற களத்தை இழந்துடலாம் போகட்டும் விடாது நில பிறப்பு ஆறு அந்த காலம் போகட்டும் விடா காலம் ஆனால் பலம் இருந்தா என்றாவது ஒரு நாள் அடித்து பிடிக்கலாம்டா அதான் ஆணையர் வெற்றி நமக்கு காட்டுது அடிச்சுடாரு அடிச்சுட்டு அதில் கூட எங்கள் அண்ணனுக்கு வருத்தம் பாலராஜன் அந்த வெற்றியில் எல்லாரும் பாராட்டுறாங்க தலைவர் என்னை ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள் பாலராஜன் சொல்லலை அண்ணன் சொல்லலை அவருக்கு அந்த வார்த்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அங்கே வா அப்படின்ட்டாரு அதான் வீட்டுக்கு தலைவருடைய அலுவலகத்துக்குன்னு வச்சுருக்கேன் அங்கே போன உடனே வாக்கியில் ஒன்று போட்டு காட்டுறேன் ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி என்ன ஆகுது ஏன் படை பின்னடையுது ஏன் தோல்வி சிங்கள கமாண்ட கேட்குறான் அதாவது பிரபாகரனே தலைமையேற்று படை நடத்தி வந்திருந்தா கூட நமக்கு இவ்வளவு வந்திருக்காது வர்றவன் பால்ராஜ் படை நடத்தி வர்றான் அதனால தான் எங்களை எதிர்கொள்ள முடியல பின்னடைங்கிறாரு சிங்களர்களே பாராட்டிட்டாங்க இதில் நாயன்னவனே பாராட்டுறதுன்னு போயிட்டாரு அது நடந்தது இதில் என்ன நடந்திருக்குன்னா 40,000 வீரர்களை சுற்றி வளர்த்துறாரு அண்ணன் பாலராஜன் சுற்றி வளர்த்துறாரு இப்போ ஒரு அரை மணி நேரம் போகுது 40,000 பேரும் கொண்டுருவார் கொண்டுடலாம் நம்ம கொண்டுடலாம் கொண்டுட்டால் என்ன நடக்கும்னா சிங்கள படை செதறி எவனுமே இருக்க மாட்டான் ராணுவத்தில் ஓடிவான் அந்த படையை சிதைத்திட்டால் அவன் கையில் இருந்த கருவி எனக்கு இங்கிருந்து யாழ்கோட்டையை நோக்கி நான் முன்னேறுவேன் யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்துட்டு பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் இயக்கத்துக்கு உள்நுழைய இப்போ இவனை முடிச்சு மேலே ஏறி போனா அவன் உள்ள வருவான் என்படை பெருகும் மொத்த இலங்கையும் பிடிச்சு புலிக்கொடி ஏற்றி இது தமிழர் தாயம்னு அறிவிச்சு போயிருக்கேன் இதை கெடுத்த பிறந்தகள் யார் தெரியும் அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா ஐயா வாஜ்பாய் பிரதம அமைச்சர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி யஸ்வந்த் சிங்கா இராணுவ அமைச்சர் இவர்கள் எல்லாம் போய் இங்கே இருக்கிற நம்ம மதிக்கத்தக்க பெருந்தலைவர்கிட்ட பேசி தலைவரை சமப்படுத்தி சமரசப்படுத்தி இந்திய இராணுவத்தை அனுப்புறேன்றாங்க அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் அதனால அது விட்டுடலாம் பார்த்துக்கலாம்னு தலைவர் வேறு வழி இல்லாமல் இந்த நெருக்கடி ஓயாமல் அழுத்தம் கொடுத்தோடனே சரி ஆயுதத்தை போட்டு ஓட சொல்லுன்ட்டேன் இல்லைன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும் கெடுத்துக்காரு இவங்க தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் திடீர்னு வந்து நம்ம மேலே பாசத்தில் நாங்கள் வந்து அதை செஞ்சு விடுவோம் இதை செஞ்சு விடுவோம் செய்யுங்க வேணான்னு சொல்லி செய்யுங்க நீ முருகனை எடு முருகான்னு சொல்லி எம்மன் தான் ஞாபகம் நீ தீரன் சின்னமலை வேறு நாச்சியார் மருதுபாண்டியன்னு சொல்லு நான் தமிழர் கட்சியும் சிமன் தான் ஞாபகத்துடுவேன் நீ ஈழம்னு பேசு பிரபாகரன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தான் ஞாபகமே உடைய நீ தலைகளன்னு தண்ணி குடிச்சு குன்ன குடிக்க அன்னக்காக எடுத்து போனாலும் ஒன்றும் இல்லை இதுவரை உங்க மனத்தாண்டு சொல்லி சொல்லுங்கள் என் உடன்பிறந்தார்களே
பெரிய பெரிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எங்க அண்ணன் வீணரசு, எங்க அண்ணன் வினோத்து, இங்க எல்லாம் வந்திருக்காங்க. பெரிய பெரிய அறிஞர் தம்பி முத்துப்பாண்டி எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்காங்க. பெற்றோர்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் உங்க மனத்தாண்டி சொத்து சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த நிலத்துல இல்லாத திராவிட மாடல் இப்ப ஓவர கத்துது. எதுக்கு எதுக்கு திராவிட மாடல்? திராவிட மாடல் Because of ours. தமிழ் தேசிய பிள்ளைகள் மேலதான் தேவையில்லாம கூவண்டி இருக்கு. அது எப்படி இருக்கு எனக்குன்னா, நுணலுள் மணலுள் மூழ்கி வாழும் நுணலும் தன் வாயால் கெடும்னு ஒண்ணு சொல்லிருக்கான். அது என்ன தெரியுமா, மணலுள் மூழ்கி வாழும் நுணலும் நுணலும் தன் வாயால் கெடும். அப்படின்னா மண்ணுக்குள்ள போய் புதஞ்சு இருந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்க தவளை கேன் 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 கத்தி கத்தி பேன் கத்தி பாம்பு இப்படி மேலே நெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அப்படியே இங்கேதான் கத்துதுன்ட்டு ஒரே அதான் தன் வாயால் கெடுது. அப்படிதான் அந்த ஓவர திராவிட மாடல் தன் வாயால் கெடுது. தேவை இல்லாம ஆட்சிக்கு வந்தா ஆட்சியை சேர்ந்து விட்டுவிட்டு ஒரு பாட்டு வருது கலைஞர் தொலைக்காட்சியில, தமிழினமே தமிழினமே எழுந்து வா. எழுந்து எங்க எழுந்து வர வர வந்தா குண்டாசு சண்டாசுன்னு அடிக்க போடுறது வழக்க போடுறது. அப்ப எழுந்தா எழுந்தா வழக்க போடுறது எழுந்து நான் தமிழினம் அப்படின்னா பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இனம் வெறியன் சிறந்து சொரியன் எல்லாம் போடுறேன். எவன் எழுதான்னு பாக்குறது இப்படி சொல்லி பாரு, எவனாவது எழுதான. இது ஒரு டீசர் தான் இந்த கூட்டம், பெரும் டீசர் பஸ் காசு இல்லாம இருக்கு. அவர் பாட்டு வருது அதுல ரொம்ப திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமில்ல, திராவிட மாடல்னா சூழியலுக்கு பாதுகாப்பாக எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம் தனியார். சூழியலுக்கு எந்த பாதிப்பும் வராத சூரிய ஒளியின் மூலமா தயாரிக்கிற மின்பூங்கா அமைப்பது தனியார். நிலத்தையும் வளத்தையும் கெடுத்து நாட்டையும் நாசமாக்குற சூழியலுக்கு கேடு விளைவிக்கிற அணு உலை அனல் மின்சாரம் அரசு. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் திராவிட மாடல். அங்க ஜெயராஜ் பெனிச்சு சிறைச்சு காவல் நிலையத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட போது கதறுது எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே காவல் நிலையத்தில் தம்பி விக்னேஷ் அடித்துக் கொள்ளப்பட்ட போது வாயை திறக்கிறது இல்லை, யாரையும் திறக்க விடுறது இல்லை. திராவிட மாடல் பான்பரா குர்கா கஞ்சா கடுமையான போதைப் பொருள். இதை வைத்திருந்தவர்கள் கடும் தண்டனை காலாவார்கள், சொத்து பறிமுதல் செய்யப்படும். டாஸ்மாக பீரு பிராண்டி விஸ்கி ரம்மஜின் கோயிலில் ஊற்றுற புனித நீர் அது போதை பொருளா இல்ல. இதுக்கெல்லாம் என்ன பேர், திராவிட மாடல். திராவிட மாடல் இதெல்லாம் நான் கூட சொன்னது பழைய அம்பாசிடருங்க, இதை எடுத்து பெயிண்ட் அடிச்சுட்டு திராவிட மாடல் திராவிட மாடலுங்க. அதே ரெண்டு ஓடி மூணு ஓடி கார் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கா, நீங்க பழைய மாடலை தூக்கிட்டு தெரியுறீங்க. ஜவுளி கடைக்கு போனால் ஒரு பொம்மையை வச்சு கழுத்து கூட இருக்காது, அதுக்கு ஒரு சுடிதாரை போட்டு நீட்டி வச்சிருப்பான், அதுக்கு ஒரு பேண்டை போட்டு நீட்டி வச்சிருப்பான். அந்த பொம்மை தான் அந்த மாடல். ஒன்னு திடீர் திடீர்னு ஒன்று ஒன்றே சொல்லுது. இங்கே ரெண்டே ரெண்டு ரேஸுகள் தான், ஒன்று ஆரிய ரேஸ், இன்னும் ஒன்று திராவிட ரேஸ். சரி, யாரெல்லாம் திராவிட ரேசு? இங்க ரேக்லா ரேஸ் தான் ஓடுது இல்லையே. திராவிட ரேஸ் ஒன்று நம்ம என்ன கேட்கிறோம்னா, திராவிட ஆரிய ரேஸ் திராவிட ரேஸுங்கிறீங்க. திராவிடம் என்பது மரபினம், தமிழர் என்பது தேசியம். இந்தியாவில் எந்த இன மக்கள் இந்த மரபினத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? நான் மட்டும் ஏன் மரபினமாகவும் இருக்கணும் தேசியனமாகவும் இருக்கணும்? நான் தமிழர் என்கிற பெருத்த தனித்த தேசிய இனம், நான் இதற்கு திராவிட இனமா இருக்கணும்? ஏன் நான் மட்டும் மரபினமா இருக்கணும்? திராவிடம் என்பது மரபினம் என்பது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநில நிலப்பரப்புகள் இந்த குரல் ஒலிக்கிறது? எந்த மாநில நிலப்பரப்புகள் ஒலிக்குது?
யார் திராவிடர், யாரெல்லாம் திராவிடர். அதே தொலைக்காட்சியில் உட்கார்ந்து மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள், நாங்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்றார், பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்றார். வடக்கே இருந்து தென்பகுதியை நோக்கி நகர்ந்த பிராமணர்கள் தான் திராவிடர்கள், பஞ்ச திராவிடர்கள். ராகுல் டிராவிட் என்கிற கிரிக்கெட் வீரர் தன்னுடைய பெயருக்கு பின்பு தன் இனத்தின் அடையாளத்தை இணைத்துக் கொண்டார். நமக்கு தெரியும், அவரும் ஐயா காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு திராவிட சிசி என்றுதான் பெயர் என்கிறார். ஆனால் ஆரியத்தை எதிர்க்கிறந்த திராவிடம் என்கிறீர்கள், ஆரியரே சொல்றார் நான் தான் திராவிடன். இதுக்குதான் பதில் இருக்கா, பதில் இருக்கா? திராவிடர்களாம் ஒன்று சேர வேண்டும். யார் யாரை சேர்த்துக்கிறது ஐயா? எச் ராஜையும் சேர்த்துக்கிறோமா? ராகுல் டிராவிடையும் சேர்த்துக்கிறோமா? என்ன என்ன நாடகம் இது, என்ன நாடகம்? திராவிடம் திராவிடர் என்பது என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு கற்பிப்பேன். தமிழர் அல்லாதோ வசதியாக தமிழர் நாட்டில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. நாம் தமிழர் கட்சியை சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வளர்ப்பதை விட ஐயா காமாட்சி நாயுடு வேகமாக வளர்த்துவிட்டார். அவருக்கு நம்முடைய நன்றியும் வணக்கத்தையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து பேசணும். சொல்றாரு ஸ்டாலின் எங்கால தான் ஒருத்தர் நீங்க மறக்கல. இங்க தமிழ்னு பேசுறீங்க, அங்க திராவிடர்னு பேசுறீங்க, அவர் எங்கால் தான் ஒன்னும் பதில். இப்பதான் எல்லாரும் சொல்றான் இந்த சீமா அம்மையை பேசுறது சரிதான் இருக்கப்பா. ஏ அவங்க சொல்றது சரிதான் இருக்கப்பா. என்ன எவ்வளவு பெரிய ஏமாச்சு, திராவிடம் 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 என்று பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் கூட பசு மடம் அமைக்கணுங்க. பசு கூடம் கூட கிடையாது, மடம். மக்கள் வாழ்கிற வீடுகளை குடியிருப்புகளை இடித்து தள்ளிவிட்டு பசுவுக்கு மடம் கட்டுகிற கூட்டத்தை நீங்க எப்படி கருதுங்க? கட்டு நம்மளை பீட்டிங்கிறது பாருங்க. சமஸ்கிருதத்தில் மருத்துவக் கல்லூரியில் உறுதிமொழி, ஏழு கல்லூரி எடுத்து எட்டாவது கல்லூரியில் மதுரை எடுக்கும்போது தான் தெரிய வருது. உடனே அந்த முதல்வரை ரெண்டு கொஞ்சம் பணி நீக்கம் செய்கிறாங்க, தற்காலிக, அதாவது எப்படி சொல்கிறது, காத்திருப்போர் பட்டியல். ரெண்டு நாள் தான் சேர்த்துறாங்க, ரெண்டே நாள் தான். தர்மபுரி ஆதீனம் அவர்கள் பல்லக்கில் போவதுங்கிறத நாம் ஏற்கல. ஆதீனம் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், நாம் ஏற்கல. பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி. அது ஒரு கோட்பாடு, எங்கள் கோட்பாடு. பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாறி. அதை நாங்கள் ஏற்க முடியாது. அதை அரசு தடை விதிக்கணும்னு சரி நல்ல வேலை தான் தான், ரெண்டே நாளில் தான் நீங்கள் பல்லக்கிலே போங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது, இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. கர்நாடகாவில் பருதா அணிஞ்சு, அதாவது ஹிஜாப் அணிஞ்சு போனால் தேர்தலில் கூடாதுன்னு 44,000 பிள்ளைகள் நம் பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகள் தேர்வெழுதல பிளஸ் டூ. இங்கே கள்ளக்குறிச்சியில் தேர்வெழுத போன நம்ம பிள்ளைய நீங்கள் பருதா பட்டு வந்து தேர்வெழுத கூடாது, வெள்ளன் குட் நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நல்ல ஆத்தாளு கப்பனுக்கு பிறந்த நீ ஓட்டுப்பட வரும்போது பருதா போடாமல் வரணும்னு சொல்லுவியா? சொல்லுவியா? நீ சொல்லுவியா? சொல்ல மாட்டா. ஏன் அந்த ஓட்டு உனக்கு விடாது எனக்கு? அதானே ஒருத்தர் வாயில் இருக்கல மாட்டுக்கிறதுங்கிறதுக்கு பர்தாக்கு நம்ம அக்கா சல்மான் சல்மான் ஒருத்தருக்காங்க பெரிய கவிஞர். இதுக்கு வாய் திறக்கல, எதுக்கும் வாய் திறக்கல. மாட்டுக்கு கூட மடம் அமைக்கிறது நல்லது தான், அதை எதிர்கட்சிகள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. சரி, அப்படியே மாடை பராமரிக்கினாலும் கால்நடைத்துறை பார்த்துக்க வேண்டியதானே, அது எதுக்கு அறநிலைத்துறை போகுது? 25 ஏக்கரில் பசு மாட்டுக்கு நம்ம மாடம். இதில் யாரோட திட்டம் தெரியுமில்ல, அம்மையார் ஜெயலலிதா
இந்து மதத்தின் மீது வழிபாட்டின் மீது பற்று கொண்ட அவர் கூட சிவ இரவுல சிவராத்திரிக்கு மைனாப்பூர்ல அரசு விழாவை நடத்தின. ஆனால் நாம பிஜேபி வீட்டில் அது வேற, அது ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான் ஐயா ரஜினிகாந்த் படத்தை அப்படி போட்டு, சோதிகா படத்தை அப்படி போட்டு, பாரு மனைவிய சந்திரமுகியாவே மாறி நிற்கிறத பாரு, அப்படி இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் படத்தை போட்டு பாரு, அப்படியே பிஜேபியாவே மாறி நிற்கிறத பாரு. இன்னும் என்னவோ இருக்கு, ஓராண்டு தானே முடிஞ்சிருக்கே, ஓராண்டில் பத்தாண்டு கால சாதனை மறுக்களை ஏற்கிறோம். பத்து ஆண்டுகளை புரண்ட வேண்டிய மணல் வளத்தை மலைகளை பெற வேண்டிய ஊழல் லஞ்சத்தை ஒரே ஆண்டுல நாங்க பெற்றுட்டோங்கிறது ஒரு சாதனை தானே, அது சாதனை. ஒரு ஆட்சியாளர் சாதனை என்பது மக்களுக்கு தெரியணும், அதை விளம்பரங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருந்தலகத்தை வந்து சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர், ஐயா நம்ம ஆட்சியின் சாதனைகள்லாம் படம் எடுத்து வெளியிடலாம், என்ன சாதனை பண்ணிருக்கோம் ஐயா, ரோடு போட்டுக்கோங்க, சரி சனாதில் போகுதுல, ஆமாம் போகுதியா, பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம், பிள்ளைகள் படிக்குதுல படிக்குது, அணை கட்டிருக்கேன், விவசாயத்தை பயன்படுத்துகிறாங்கல்ல பயன்படுத்து, அப்புறம் எதுக்கு விளம்பரம் நீ, அதான் அவனுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு விளம்பரம் நீ, சரி கருமா எவ்வளோ செலவாகும், 2 லட்சம், எந்திரிச்சு பாப்பா எந்திரிச்சு போ, அது 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்க போ, ஏன் அவன் தலை. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். நமக்கு வேண்டியது அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர். அதுதான் முடிஞ்சிருச்சு, ஈழம்லாம் அவ்வளவுதான், அதெல்லாம் இவ்வளவுதான். அதெல்லாம் எங்க அண்ணன் ஒருத்தர், இப்போதைக்கு இலங்கையில் இருக்கிற சூழல்ல தனிநாடு கேட்கறது பொருத்தமா இல்ல, இலங்கையில் ஒரு நிலைத்த தன்மை வரணும், நிலத்தை தன்மை இருக்கும்போது நாங்கள் கேட்டோமே அண்ணா தரலையே, நாளைக்கு ஒருவேளை நிலைத்த தன்மை வந்தால் நாங்கள் கேட்டா கொடுத்துருவாங்களா, நடக்காது நடக்காது. அவர்களிடத்திலிருந்து நாட்டை எப்படி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்பது, என் அன்பு சொந்தங்கள் என்ன கருதணும்னா, கடலையே கடந்துட்டோம், கரைதான் இருக்குங்கிற நம்பிக்கை வரும், அவ்வளவுதான் என்று முடிவிடக்கூடாது, இந்த அவ்வளவுதான் இருக்கு வந்துட்டோம் என்று எண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்ல, அவ்வளவுதான் விடிஞ்சிருச்சு, அதான் சொல்றான், நீ விடியும் என்று விண்ணை நம்புகிற, நீ முடியும் என்று உன்னை நம்புங்கிற நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசையும் கிழக்குதான். தொய்பேரரசு வைரமுத்து, சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கணுங்கிறான். இதை என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும், இதுதான் கோட்பாடு, எழுந்து யோசிக்காத, முடியாதுன்னு ஒருபோதும் நினைக்காத, சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும், முடியும் நினைச்சா எல்லாம் முடியும், நம்மால் முடியும், அது பிரபாகரன் பிள்ளைகளால் சத்தியமா முடியும். நமக்கு தேவை தமிழ் பேரினத்தின் ஒருங்கிணைவு, அதுக்கு பெருந்தடையா இருப்பது சாதி மத உணர்ச்சி. பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு சாதி மனமும் இரு கண்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அது பெரும் புண்கள், அதை புரிஞ்சுக்கணும். இதை கடக்காமல் நீ ஒன்றிணைக்க முடியாது, சாதி வழியே நீ தமிழ் தேசியத்தை அடைய வேண்டும் என்றால் சாத்தியம் இல்லை. இங்கே இந்த நிலத்தில் அரசியலில் மருத்துவரே ஐயா ராமதாசை தாண்டிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இல்லை, அண்ணன் திருமாவளவனை தாண்டிய ஆற்றல் மிக்க தலைவர்கள் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் பார், கோவை செழியன், ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன், சீனிச்சாமி தேவர்,
ஐயா சேதுராமன், ஐயா ராமதாஸ், அண்ணன் திருமாவளவன், அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் கிருஷ்ணசாமி, ஐயா சரத்குமார், ஐயா கார்த்திக்கு ஒன்றும் பண்ண முடியல. உன் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டால் அந்த சாதிக்காரனை தவிர மற்றவன் தலைமையேற்பானா? அந்த சாதிக்காரன் மொத்தமாக உடைய தலைமையேற்பானா? கேட்டு பார்த்துக்க, வரமாட்டான். தமிழன் சாதிக்கும் மதத்திற்கும் தலைவன் ஆவாய், தமிழன் அல்லாதவன் உன் இனத்திற்கு பொது தலைவனா ஆவான். இதான் நடந்திருக்கு. அதற்குத்தான் இந்த திராவிட பூச்சி அடி தேவைப்படுது. இப்ப மெதுவா மெதுவா என்ன சொல்லிட்டாங்க, இது தமிழ்நாடு கிடையாதுங்க, இது திராவிட நாடு. அதனால் நானும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அன்பாக ஒரு கோரிக்கையை வேண்டுகோள் அளிக்கிறேன். தயவு செய்து நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் சுட்டணும், வேண்டாம். உங்களை கையெழுத்து கொண்டு கேட்டுக்கிற வேண்டாம். திராவிட நாடுங்கிற வைங்கப்பா, எடுத்துருங்க. நீங்க தான் திராவிடர்கள், திராவிடன் ஸ்டோக்கு, திராவிடன் ஸ்டாக்கு எல்லாம் போடுறீங்க. திராவிட மாடல் நாடு, திராவிட நாடு என்று வையுங்க. தமிழ்நாடு என்கிற ஒற்றை வார்த்தையில் எங்களை ஏமாற்றாதீர்கள். தமிழ்நாடு என்று இந்த எழுத்து ரெண்டு, தமிழ்நாடு ரெண்டு வார்த்தையில எங்களை ஏமாற்றாதீங்க. நாங்கள் ஏமாற தயார் இல்லை. உங்க பொய் புரட்டுக்கெல்லாம் நாங்கள் ஏமாற தயாரா இல்லை. நீண்ட காலமா ஏமாத்திட்டோம். நீங்க ஒரே நாடகத்தை 60 ஆண்டுகளாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று திரைக்கதையை மாத்துங்க, இல்லை நடிகர்களையாவது மாத்துங்க. உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும். பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பணியாகும் என்று மக்கள் கவிஞன் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடியது போல எங்கள் பொறுமை ஒரு நாள் புலியாக மாறும். நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு தயவு செய்து அடுத்த சட்டசபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு தமிழ்நாடுங்கிறது வேண்டாங்க, எல்லாம் 50% திராவிடர்கள் எல்லாம் சொல்றாங்க, திராவிட நாடு அறிவிச்சிருங்க, அறிவிச்சிருங்க. முழு ஆதரவு நான் உங்களுக்கு, திராவிட நாடுங்க அறிவிங்க. நம்ம பார்ப்போம் அப்புறம் என்ன இதுக்காக திராவிட மாடல், திராவிடர், திராவிட ஸ்டோக்கு, ஸ்டாக்லாம் எதுக்கு இது, என்னது இது? ராஜபக்சே குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை, பரவாயில்லையே, நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியல. நல்ல நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்கிறீங்க, நல்ல விழிப்புணர்வோடு. அது இல்லை, குடிச்ச பால் அப்படி பிரபாகரனுங்கிற வீரத்தாய் ஊட்டிய பால். நமக்கு ஒரு கடமை கையளிக்கப்பட்டிருக்கு. உலகம் புறா இருக்க தமிழர்களை ஒன்றிணைக்கணுங்கிறது நம்முடைய பேராவல். ஆனால் நம் உடன் பிறந்தார்களை முதல்ல ஒன்றிணைப்போம். நம்மூட படித்தவர்களை, நம் கூட பணி செய்கிறவர்களை நமக்கானவர்களாக மாற்றுவோம். பயணங்கள் செய்யுங்களேன் உடன் பிறந்தார்களே. அண்ணனும் செய்ய போறேன், ஊர் ஊரா பயணிக்க போறேன், ஊர் ஊரா வரப்போறேன். பயணங்கள் செய்யுங்கள். மிதிவண்டியில், உந்துள்ளியில், மகிழ்வுந்தில், கால்நடையாக சிற்றூர்கள் தோறும், ஊர் தோறும் பயணிங்கள். 10 பேர், 20 பேர், 5 பேர் அக்கா தங்கச்சியை கூட்டிக் கொண்டு போங்கள். நாம் தமிழர் தான் பிறந்த கிராமத்தில், தாய் கிராமத்தில் கொடியேற்றாதவன் எந்த கோட்டையில் போய் கொடியேற்றுவான்? எங்க ஏற்றுவான்? 10 அண்ணன் தம்பியை சேர்த்து ஒரு கிளையை கட்ட முடியாதவன் எங்கே வேறுபட்டு தலை துவங்குவான்? கிடையாது. நாம் அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், வெட்டி வீழ்த்தப்பட்ட மக்கள், வெட்டிய மரத்தின் வேலிருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல நாம் மொத்தமாக துளிர்த்தெல வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. உலகத்தமிழ் பேரினத்தில் பிள்ளைகள் நாம் அவரிடத்திலே, தமிழ் சொந்தங்களிடத்திலே அன்போடு வேண்டுவது, எங்கள் அரசியலை உற்று கவனியுங்கள். தன்னலமற்று உண்மை நேர்மையமாக நாங்கள் உங்களுக்காக நிற்பதை கவனியுங்கள். நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய இந்த கால தேவையை, வரலாற்று கடமையை உணருங்கள். பணமில்லாது எப்படி வெல்வீர்கள்? அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை, அந்த கேள்வியை கைவிடுங்கள். அஸ்ஸாமில் மாணவர் அமைப்பு பெருமல குமார் மெகந்தா என்கிற ஒரு மாணவர் அமைப்பின் தலைவர்
ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஆட்சியை கைப்பற்றியது அசாமிலே. டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. மறுமுறை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததற்கு காரணம் கல்வியை தரப்படுத்தியது, நட்சத்திர விடுதி போல கல்விக்கூடங்களை மாற்றியது. கேரளாவில் பினராயி விஜயன் திரும்ப வந்ததற்கு காரணம் 30 விழுக்காடு அரசு பள்ளியில் சேர்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை 30 விழுக்காடு கூட்டியது, அதிகப்படுத்தியது. இதெல்லாம் சாத்தியமில்லை என்று நீங்கள் கருதாதீர்கள். 1983 கர்நாடகாவிலே மதச்சார்பற்ற ஜனதாதள் 1 ரூபாய் காசு கொடுக்காமல், அவரிடத்திலே நம்மளைப் போலவே பொருளாதார வலிமை இல்லை, ஆனால் ஆட்சியை கைப்பற்றினார், அதிகாரத்துக்கு வந்தார். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுவதற்கு பெயர் தான் புரட்சி. துபாயில் போய் 5000 கோடி முதலீடு கொண்டு வந்தோம் என்பார்கள், நாளை ஜூன்ல லண்டனில் போய் 5000 கோடி முதலீடு கொண்டு வந்தோம் என்பார்கள், ஆனால் கடந்த தேர்தலில் மட்டும் இவர்கள் முதலீடு செய்த பணம் 5000 கோடி. இவர்கள் அங்கு முதலீடு செய்திருக்கிற பணத்தை முதலாளிகளின் வடிவில் இங்கு கொண்டு வருவார்கள். இதெல்லாம் எதில் சேர்கிறது? திராவிட மாடலில் வருகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் தங்கைகள் புரிந்து கொள்ளும், வெல்வியா என்ற கேள்வியை எழுப்பக்கூடாது, வெல்ல வேண்டும் என்கிற உறுதியை ஏற்கும். எப்படி வெல்வாய்? என் மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்களின் துணையோடு, என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தம்பி தங்கைகளின் துணையோடு, பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் தாய்மார்களின் துணையோடு, அறிஞர் பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்களின் ஆலோசனை ஆதரவோடு. மலைகள் களவு போகிறது, என் நிலம் பாலைவனமாகிறது தெரிகிறது. ஆற்று மணல் அள்ளி வித்தாகிவிட்டது, அதற்கு பிறகு மலை மணல். ஆறு உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. ஆறு உயிர்ப்பிக்க இருக்கிறதுக்கு காரணம் அருவி. அருவி எங்கிருந்து பிறக்கும்? மலை. மலை இப்போது கல்குவாரி கிரசர் மணல் எம் சாண்டு. மலை முடிந்து விட்டால் நாடு பாலைவனம். பாலைவனம் ஆவதற்கு முன்பு என் நாட்டை காப்பாற்ற வேண்டும். கல்குவாரி விபத்திலே இறந்து போனார்கள் என்று படம் பிடித்து காட்டும் போதுதான் உன் மலை எவ்வளவு தூரம் தோண்டப்பட்டிருக்குங்கிற செய்தி உனக்கு தெரிய வருகிறது. ஆனால் நீ ஒரு மலை தோண்டப்பட்டதை பார்க்கிறாய், ஓராயிரக்கணக்கான உன் மலைகள் தோண்டி நொறுக்கி ஏற்றி கொண்டு போகப்படுகிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். நன்றிக்குரியவர்களே, ஆல்பர்ட் சுவிசர் கற்பி இஎஃப் சுமாசர் கற்பிக்கிறான், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்கிறான். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் யார் என்று கேட்கிறான். அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் கலந்து போவதை பார்த்துக் கொண்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. அந்த நிலையிலிருந்து நாம் மீள்வதற்கு எழ வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. நாம் எழுவோம். ஏன்? ஏனென்றால் நாம் தமிழர்கள். இந்த நிலத்தை நாம் வெல்வதும் ஆள்வதும் உறுதி. நாம் விரும்புவது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். கட்சியை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மையிலே அவர்கள் நமக்கு எவ்வளவு நல்லதை செய்கிறார்கள். திமுக என் தோட்டத்தில் இருக்கிற கலைகளை பறித்து என் தோட்டத்தின் பயிரை பாதுகாக்கிறது. கலையை பறித்துவிட்டு கூலி காசு கூட வாங்காமல் போகிறார். உண்மையிலேயே அவர்கள் தான் எனக்கு மிகவும் நல்லது செய்கிறார்கள். சோதனை காற்று வீசும் போதுதான் பதறது நல்ல நெல்மணியது என்று தெரியும் என்கிறார். இப்போது தெரிகிறது. ஐயா பெரியார் அவர்கள் சொன்னது போல கட்சியை பயன்படுத்திக் கொள்பவன் கட்சிக்கு பயன்படுபவன் ரெண்டு பேர் தான் இருக்கான். இதை கட்சியை பயன்படுத்திக் கொண்டவன் பறந்து போய்விட்டான், கட்சிக்கு பயன்படுகிறவன் முன்னாடி கூடியிருக்கிறான்.
என் அன்பிற்குரியவர்களே, நாம் குளத்திலோ குட்டையிலோ கம்மாயிலோ மீன் பிடிக்கவில்லை, அவ்வளவுதான் மீன் கொஞ்சம் தான் இருக்கு. கடலில் மீன் பிடிக்கிறோம், மழை பேசுகிறோம். சாதிக்கு கைத்தவித்து கட்சி வைத்தவர்கள், மதத்திற்கு கட்சி வைத்தவர்கள், இதற்கு இவர்கள் தான் கவலைப்பட வேண்டும். 13 கோடி தமிழ் பேரினத்திற்கு கட்சி வைப்பவன் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ போனா 10 பேர் போனா 40 பேர், 400 பேர், 400 பேர் போனா 4000 பேர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 30 பேரை சேர்த்துட்டு 3000 பேர்னு சொல்வது கைவிடுங்க, இன்னும் உங்களுக்கு பெருமையாக இருக்கும். 3 லட்சம் பேர் நாந்தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள் அப்படி சொல்லுங்க. இதே வரலாறை திருப்பி படைப்பேன். திமுகவிலிருந்து 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 1000 பேர், 3000 பேர் விலகி வந்து சேர்ந்தார்கள் என்கிற சமன் செய்யும் உடன் பிறந்தார்களே. நான் சொன்னதை நீங்கள் நம்பல. ராஜபக்சே வீட்டில் 10 கார் நிற்குது, எல்லாம் விலகிருந்த கார். வீட்டுக்கு வந்தவன் அந்த காரை எடுத்து ஆள் கொண்டு ஓட்டிட்டு இருக்கலாம்ல, ஓடும். அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, சோறு நீர் கொளுத்திட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அது நடக்கும். அப்படி வாரிசு வாரிசா அப்படி முடிச்சுடி வருகிற மாமன்னர் வாரிசுகளுக்கு பரம்பரைக்கு நடக்கு, நீங்க பாருங்க. நடக்கும், என்ன நடத்தி காட்டுவோம். தந்தை செல்வாவையும் தலைவரையும் ஒப்பிடும்போது உணர்ச்சி பாவனர் காசி ஆனந்தன், தந்தை செல்வா காலம் உருவாக்கிய தலைவன், தலைவன் பிரபாகரன் காலத்தை உருவாக்கிய தலைவன். தந்தை செல்வா நீரின் ஓட்டத்தின் வாட்டத்தில் நீங்கியவர். ஏச்சு பேச்சு அவமானம் நக்கல் நையாண்டி அவதூறு எதற்கும் அஞ்சுவதில்லை. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், விமர்சனம் தாங்க. விமர்சனம் தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவமானத்தையும் அவதூறையும் தாங்க முடியாதவன் ஒரு அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. முதல்ல விமர்சிப்பதை ரசிக்க பழகுங்கள். பரவாயில்லையே, ஒருத்தனை புலம்பு வச்சிருக்கமே, ஒருத்தனை தூங்கிடாம செஞ்சிருக்கமே. எவன் ஒருவன் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான் என்று. விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். காரணம், யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். திறனை வீணடிக்காதீர்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள், ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்கள். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு தனித்தமிழ் ஈழம் ஒன்று மலர்வதுதான். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உலக நாடுகள், பன்னாட்டு சமூகம், இந்திய ஒன்றிய பேரரசு அது இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் நாம், நம்முடைய நிலைப்பாடு அங்கு நடந்திருப்பது திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை. ஓராண்டு ஈராண்டுக்குள் அந்த படுகொலையை நிகழ்த்தவில்லை, 60 ஆண்டுகளாக திட்டமிட்டு சிங்கள இனவெறி அரசு நம் இன மக்களை கொண்டு முடித்தது. பச்சிலம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தியது. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தியது. இதனால் என்ன சொல்றது, திட்டமிட்ட இனப்படுகொலை என்று சொல்றோம். அதை இவர்கள் ஏற்கல. போர்க்குற்றம் என்ற அளவுக்கு சிலர் வருகிறார்கள். அந்த போரே குற்றம், அது எங்கள் நிலைப்பாடு. ஒரு நாட்டுக்குள் வாழ்கிற மக்களை அந்த நாடு இராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்கக்கூடாது, இது மரபு. ஆனால் மொத்த தாக்குதலையும் இராணுவத்தின் மூலமாக நடத்தி அழித்தது. சொந்த நாட்டு மக்களை வானூர்தி தாக்குதல் வைத்து நடத்தக்கூடாது, அது அத்தனை தாக்குதலையும் விண்ணூர்தியின் மூலமாக தான் செய்தது.
இதெல்லாம் இவர்கள் கேட்கவே இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. சரணடைந்த போர்க்கைதிகளை கொள்ளக்கூடாது, வெள்ளைக்கொடி ஏந்தி போங்கள் என்று இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் அன்னைக்கு இந்திய நாட்டை ஆண்டவர்கள் அன்னை நடேசன் புலித்தேவனுக்கு தகவல் சொல்லி வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைய சென்ற அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்றது கோத்தபாயுடைய ராணுவம். நல்லா குஞ்சு அது போல் குற்றம். இதை விட சான்ற என்ன வேணும்? பன்னாட்டு சமூகமா இந்திய ஒன்றியமோ பேசல, பேசவே இல்லை. அதை விட கொடுமை, தங்க இசைப்பிரியா சரணடைந்த போர்க்கைதி அவரை கொலை பண்ணி போட்டது. யாரும் உலகத்தில் எங்கும் நடந்திராத கொடுமை நம் அன்பு பிள்ளை தம்பி பாலச்சந்திரன். இன் ராணுவ கஸ்டடி சன்னா பிரபாகரன் பாலச்சந்திரன், இது சொல்லப்படுது இந்திய உளவுத்துறைக்கு, தமிழக உளவுத்துறைக்கு. அது இங்க இருக்கிற ஆட்சியாளர், அங்க இருக்கிற ஆட்சியாளர் எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பலரும் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நம்ம மானங்கட்டு போய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டசபை உறுப்பினர் கொடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கொரோனா வந்து நீங்கள் செத்துருக்கலாம், ஆனால் அது நாளைக்கு கூட தம்பி பேரறிவாளன் விடுதலை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பெருமக்கள் வாயில் துணியை கட்டிக்கொண்டு போராடுகிறார்களா? உங்களிடத்தில் அன்பாக நான் வேண்டுகிறேன், வாயை மட்டும் கட்டிக்கொண்டு போராட வேண்டாம், ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி மூக்கையும் இருந்து கட்டிக்கொண்டு போராடுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாட்டுக்கு பிடித்த பிணி சனி மொத்தமாக ஒழியும், அது அது செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கெல்லாம் மானங்கட்டு போய் நாங்கள் ஓட்டு போட்டோம்ல, அதுக்கு இருந்த இன்னும் தேவை. அதில் ஒருத்தர் கூட அயலாங்கிற ஒரு தம்பி சிறிய போரில் கரை ஒதுங்கிட்டான் கடல் என்பது உலகம் தத்தளிச்சது தவிச்சது, நம்மளும் அதுக்காக போராடணும் குரல் கொடுத்தோம். ஆனால் நம் தம்பியின் சாவுக்கு ஒருத்தங்கூட பேச, கை கட்டின தூரத்தில் நிற்க வச்சு அஞ்சு குண்டுகளை அந்த பிஞ்சு உடலுக்கு பாய்ச்சி கொலை செய்து போட்டதை எவனும் கேட்கல. ஆனால் நானும் விட்டுட்டு போயிடுவோம், குறிப்பாக நான் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நெஞ்சம் முழுமைக்கும் வஞ்சம் வைத்து வலியுறுத்திட்டு போக வேண்டிய இதுதான் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாதித்து காட்டுவதற்கு பெயர் தான் புரட்சி, அதுதான் புரட்சி. அது நடக்கும். நமக்கு இருக்கிற வாய்ப்பு ஒரு கருத்தை முன்வைக்கணும். விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவர்களை அழித்து விட்டு ஒழித்து விட்டு தமிழ் மக்களுக்கு நல்ல அரசியல் தீர்வை பெற்றுத்தருவோம் என்று பேசிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் பேசாத இருக்கிறார். சரணடை சொன்னவர்கள் வாய்திறக்கல. பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் தன்னுடைய ஆட்டோபயோகிராபி வரலாற்று நூலில், தன்னுடைய வாழ்நாள் புத்தகத்தில், அவர் எழுதின புத்தகத்தில் சாய்ஸஸ்ங்கிற நூலில், நார்வே தலையிட்டு அமெரிக்கா தலையிட்டு விடுதலை புலியின் தலைவர் பிரபாகரன் பொட்டம்மா உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் அரசியல் தீர்வுக்கு வர வேண்டும் என்று விரும்பியது அவர் எழுதியிருக்கார். ஆனால் அன்றைய இந்திய தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமை அது அறவே விரும்பவில்லை. தமிழ்நாட்டு தலைமை ஒன்று ஐயா கருணாநிதி, ஒன்று அம்மா ஜெயலலிதா, உங்களுக்கு தெரியும். அவர் எழுதுகிறார், அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றே விரும்பினார்கள். காரணம், பிரபாகரன் அங்கே ஈர்ப்பு கொள்வது, இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு கேள்விக்குறியாகும், பிரச்சனையாகும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து, ஒன்றும் இல்லை பிரபாகரன் சாகணும்னு விரும்பிட்டாங்க தான். அதை ஐயா கலைஞர் அவர்கள் தலைவர் இறந்துட்டார்னு செய்து வந்தபோது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் மந்திரி பதவிக்கு. டெல்லியில் இருந்த ஊடகவியலாளர்கள், பிரபாகரன் இறந்துட்டார் என்று சொல்கிறார்களே, நீங்கள் இப்படி வந்து மந்திரி பதவிக்கு மன்னிட்டு நிற்கிறீங்களே. சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள ஓசை கேட்டிருக்குங்க. பிரபாகரன் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்ல தோணுது, ஒரு நாள் உங்கள் தெருவில் சாவுப்பறை கேட்கும்போது எங்கள் தெருவில் மங்கள ஓசை கேட்கும்ல.
நாம் போய்ட்டாலே என் பிள்ளைகள் காலத்தில் என் தம்பி தங்க காலத்தில் நானா உருவாகல, என்னை உருவாக்கியவர்கள் உறங்குகிறார்கள், உருவாக்கியவர்கள் உடனும் இருக்கிறார்கள். அது மாதிரி நான் உருவாக்கியவனும் விட்டுட்டு போக மாட்டான், நான் எப்படி விட்டுட்டு போக மாட்டேனோ இது மாதிரி நான் உருவாக்குறவனும் விட்டுட்டு போக மாட்டான். இப்போ எங்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ரெஃபரண்டம், ஒரு பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள், ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் மக்கள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழீழமாக மீறுகிறீர்களா, இது கருத்து. நாங்கள் போடல, தமிழ்நாட்டு மக்கள் போடல. இங்கே ஏதிலிகளாக முகாமில் இருக்கிற மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழீழ மக்கள், தமிழீழத்தில் வாழ்கிற எமது மக்கள், இவர்களிடத்தில் ஒரு வாக்கெடுப்பு. நார்வே ஸ்வீடன் போல, கிழக்கு தமிழ் மேற்கு தமிழ் மொழி மேற்கு தமிழ் போல, ஸ்வீடன் போல, செர்பியா கொசோவா போல, ஸ்காட்லாந்து தனிநாடு கட்டு வாக்கெடுப்பு நடத்துவதில், கனடாவில் கியூபக் என்கிற இன மக்கள் தங்களுக்கு தனிநாடு கட்டு பொது வாக்கெடுப்பு இரண்டு முறை தோற்று போனார்கள். அதனால் அவர்கள் தனிநாடு கோரிக்கை கைவிட்டார்கள். ஒருவேளை எங்கள் மக்கள் ஒரே இலங்கைக்குள், ஒற்றை ஆட்சிக்குள் வாழ்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் வாய்மொழி மவனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் இனமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் உலக பெருமக்கள், வல்லாதிக்கத்தின் தலைவர்கள் தலையிட்டு எங்கள் தனி தமிழின சோசியலிச குடியரசு மலர்வதற்கு வாய்ப்பளிக்கும். இதுதான் நாங்கள் வைக்கிற இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய கோரிக்கை. இதை நீங்கள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் செய்ய வைப்போம். பாரதிய ஜனதா சொல்லுதுல, வெளியுறவு கொள்கைதான் பிரச்சனை, அதை நான் சொல்லணும், நீங்கள் வெளியுறவு கொள்கையை மாற்றணும், மாற்றணும். வல்லாதிக்கத்தின் அழகு பாதிக்கப்படுகிறவன் பக்கம் நிற்பது, பாதிப்புக்கு ஆளாக்குறவன் பக்கம் நிற்பது அல்ல. எனவே அருமை பெருமக்களே, ஆட்சியாளர்களே, எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து பொது வாக்கெடுப்புக்கு நீங்கள் அரசியல் முன்னகர்வை நகர்த்த வேண்டும். இல்லை என்றால் அதிகபட்சம் போனால் இன்னும் 4 ஆண்டுகள், 2026 நாம் தமிழர் அரசை மலரச் செய்வோம். பன்னாட்டு சமூகத்தின் நிலைப்பாடை மாற்றுவோம், இந்திய ஒன்றிய பேரரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றுவோம், தனித்தமிழீழம் அதன் சோசியலிச குடியரசை அமைய செய்வோம். எங்களுக்கு இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இளம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும் நாம் தமிழர்.